நான் தானுவளின் தமிழின் டீச்சர். இன்று நாங்கள் செயற்பாடு 8, 9, 10 மூன்றினையும் பார்ப்போமா? முதலாவதாக செயற்பாடு 8 பொருட்களை எண்ணுவோம், இலக்கங்களை அறிவோம். கேட்ஸ் டீச்சர் செய்வதை கவனமாக அவதானியுங்கள். தட்டத்தில் உள்ள பந்துகளை எண்ணுவோம், அவற்றிற்குரிய எண்ணை இனங்காணுவோம். 1, 2, 3, 4, 5 ஐந்து பந்துகள் காணப்படுகின்றன. இலக்கத்தை பார்ப்போமா? இதில் 5 எங்கே உள்ளது? இங்கே உள்ளது 5. அடுத்த உதாரணமாக 1, 2, 3 இந்த தட்டத்தில் 3 தண்ணீர் போத்தல்கள் காணப்படுகின்றன. அதற்குரிய இலக்கத்தை பார்ப்போமா? எங்கே 3 உள்ளது? இங்கே 3 உள்ளது. தட்டத்தில் உள்ள குவளைகளை எண்ணுவோமா? 1, 2, 3, 4 இந்த தட்டத்தில் 4 குவளைகள் உள்ளன. அதற்குரிய இலக்கத்தை பார்ப்போமா? எங்கே 4 உள்ளது? இங்கே 4 உள்ளது. கிட்ஸ், இப்போது நாங்கள் பொருட்களை எண்ணி இலக்கங்களை அறிந்தோம் தானே, அதற்குரிய செயற்பாடை செய்வோமா? கிட்ஸ் டீச்சர் செய்வதை கவனமாக அவதானியுங்கள். இந்த கட்டத்தில் உள்ள பொருட்களை எண்ணி இலக்கங்களை தெரிவு செய்வோம். முதலாவதாக இந்த கட்டத்தில் உள்ள உருக்களை எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த கட்டத்தில் 10 உருக்கள் காணப்படுகின்றது. இந்த இலக்கத்தில் எங்கே 10 உள்ளது? இங்கே 10 உள்ளது. அதனை அடையாளமிடுவோமா? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, 7, 8, 9 1, 2, 3, 4, 5, 6, 7 1, 2, 3, 4 1, 2, 3, 4, 5 கிட்ஸ், நீங்களும் இவ்வாறு பயிற்சி செய்யுங்கள். கிட்ஸ், இப்போது நாங்கள் செயற்பாடு 9 செய்வோம். உருக்களை எண்ணுவோம், இலக்கத்தை இணைப்போம். முதலாவதாக இந்த கட்டத்தில் உள்ள உருக்களை எண்ணி இங்கே காணப்படும் இலக்கத்தை கண்டறிந்து இணைப்போம். 1, 2, 3, 4, 5 இங்கே 5 எங்கே உள்ளது? இங்கே 5 உள்ளது. இணைப்போமா? 1, 2, 2 1, 2, 3, 3
ஒன்று. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. நான்கு. கிட்ஸ் சேட்பாடு ஒன்பதினை செய்யுங்கள். கிட்ஸ், இப்போது நாங்கள் சேட்பாடு பத்தினை செய்வோம். கிட்ஸ், இந்த படத்தினை அவதானியுங்கள். இந்த படத்தில் காணப்படும் உருட்களவை, அவற்றை எண்ணுவோமா? கிட்ஸ், ரோஜா செடியை அவதானியுங்கள். எத்தனை பூக்கள் காணப்படுகின்றன? ஒன்று, இரண்டு. இரண்டு பூக்கள் காணப்படுகின்றன. மாம்பழத்தை அவதானியுங்கள். எத்தனை மாம்பழங்கள் உள்ளன? ஒன்று, இரண்டு, மூன்று. மூன்று மாம்பழங்கள் உள்ளன. வானத்தை அவதானியுங்கள். வானத்தில் எத்தனை பறவைகள் பறக்கின்றன? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. ஆம், நான்கு பறவைகள் பறக்கின்றன. கிட்ஸ், இப்போது நாங்கள் படத்தினை அவதானித்து பொருட்களை எண்ணியுள்ளோம். அடுத்து நாம் நிறம் தீட்டுவோம். கிட்ஸ், இப்படத்திற்கு நீங்கள் விரும்பிய நிறம் தீட்டலாம். டீச்சர் ரோஜா பூக்களுக்கு சிவப்பு நிறமும் இலைகளுக்கு இளம் பச்சை நிறமும் தீட்டப் போகின்றேன். அதே போன்று பறவைகளுக்கு நீல நிறமும், மரத்தின் தண்டிற்கு கபில நிறமும், மரத்தின் இலைகளுக்கு பச்சை நிறமும், மாம்பழத்திற்கு மஞ்சள் நிறமும் தீட்டப் போகின்றேன். கிட்ஸ், பார்த்தீர்களா? படத்திற்கு டீச்சர் அழகாக நிறம் தீட்டியுள்ளேன். நீங்களும் நிறம் தீட்டுங்கள். கிட்ஸ், இன்று நாங்கள் சேட்பாடு எட்டு, சேட்பாடு ஒன்பது, சேட்பாடு பத்தினை செய்துள்ளோம். நீங்களும் சேட்பாட்டு பயிற்சிகளை செய்யுங்கள்.